இப்பதான் நான் செய்திக்குள்ளாய் நான் போகிறேன். முதலாவது, துயரப்படுகிறவர்கள் எப்படி ஆறுதல் அடைவார்கள்? எப்படி ஆறுதல் அடைவார்கள் என்று நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் அவருடைய வார்த்தையின் மூலமாய் நம்ம அவர் பக்கத்தில் இழுத்து நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து நமக்கு ஆறுதல் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல எப்படி ஆறுதல் செய்கிறாரு? ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாய் நம்ம அவர் பக்கத்தில் இழுத்து ஒரு நம்பிக்கையை கொடுத்து நமக்கு ஆறுதல் செய்கிறார். சங்கீதம் 34 சங்கீதம் 18 வசனத்தில், சங்கீதம் 34:18, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுகுண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அநேகர், நான் சொல்லி நான் கேட்டிருக்கேன், அவர்களுடைய கஷ்டத்தில் துயரத்தில் என்ன சொல்லுவாங்களா, எங்கெங்க ஆண்டவரெல்லாம் என்னெல்லாம் அவர் பார்க்க மாட்டார், ஆண்டவருக்கெல்லாம் என்ன பார்க்கறதுக்கெல்லாம் அவருக்கு நேரம் இல்லை, அவர் என்னுடைய கஷ்டத்தெல்லாம் அவர் பார்க்க மாட்டார், கண்ணை மூடிட்டு இருப்பார். ஆனால் அடுத்தவங்களுக்கு உடனடியாக எல்லாம் செஞ்சிருவார். எனக்கு ஆண்டவர் ரொம்ப தூரத்தில் இருக்கிறார். ஓ மை டியர் சகோதரா சகோதரி, என்ன ஆண்டவர் சொல்கிறாரு, எப்படி சொல்கிறாரு தெரியுமா? வேதம் அழகாய் சொல்லுகிறது, நொறுகுண்ட, சொல்லுங்க, நொறுகுண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு எங்கே இருக்கிறாரா? தூரமாக இருக்கிறாரா? சமீபமாக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் துயரப்படுகிற வேளையில், நீங்கள் கஷ்டப்படுகிற வேளையில், வேதனையோடு அழுது கொண்டு இருக்கிற வேளையில, கர்த்தர் அவருடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை பக்கத்தில் இழுத்து ஒரு நம்பிக்கையை கொடுத்து என் கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். அல்லேலூயா. 2 Corinthians 6:10 ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும், ஒன்றுமில்லாதவர்கள் என்றப்பட்டாலும் சகலத்தையும், ஆமென், எப்படி ஒன்றுமே இல்லைங்க, ஆனால் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். எப்படி சொல்ல முடியும் இதெல்லாம்? இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை எப்படிங்க சொல்ல முடியும்? ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மளை பக்கத்தில் இழுத்து நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து கர்த்தர் நம்மை சொல்ல வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தாவீதை பார்த்தோம், 1 Samuel 30 அவன் எல்லாவற்றையும் இழந்து விட்டான், ஆனால் ஆண்டவரை மாத்திரம் விடலை. அவன் கர்த்தர் இடத்துல கேட்குறான், ஆண்டவரே, என் கைவிட்டு எல்லாம் போயிடுச்சு, நான் திரும்ப அதை போய் எடுக்க முடியுமா, திரும்ப போட்டுமா, திரும்ப கிடைக்குமா? அப்போ கர்த்தர் அந்த துயரத்தில், அந்த வேதனையில் கர்த்தர் அவருடைய வார்த்தையை சொல்லுகிறார். அல்லேலூயா. என்ன சொல்கிறார் தெரியுமா? நீ போ. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த துயரப்படுகிற வேளையில் அவன் கர்த்தரை சார்ந்திருக்கிறான். கர்த்தர் அவருடைய வார்த்தையின் மூலமாக அவனை பக்கத்தில் இழுத்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். அவர் என்ன நம்ம சொல்கிறார், ஆண்டவர் நீ போ, சகலத்தையும் திருப்பி கொள்வாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதத்திலே என் தேவனாகிய கர்த்தர் உங்களை அவருடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை பக்கத்தில் இழுத்து, உங்களை பக்கத்தில் இழுத்து அவருடைய வார்த்தையின் மூலமாய் ஒரு நம்பிக்கையை கொடுத்து என் கர்த்தர் சொல்லுகிறார், நீ சகலத்தையும், நீ சகலத்தையும், நீ சகலத்தையும் திருப்பி கொள்வாய். அல்லேலூயா, அல்லேலூயா. துயரப்படுகிறவர்கள் யாரு? பாக்கியவான்கள். அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். முதலாவது எப்படி ஆறுதல் செய்கிறாரு? வார்த்தையை கொடுத்து, நம்பிக்கையை கொடுத்து ஆறுதல் செய்கிறார். இரண்டாவது எப்படி ஆறுதல் செய்கிறார் தெரியுமா? சபையை கொடுத்து, சபை மூலமாய் உங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். எடுத்துக்கொள்ளுவோம், ரோமர்களின் நிருபம் 12:5-15 அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாயிருக்கிறோம். அல்லேலூயா. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கணம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்தி கொள்ளுங்கள், சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள். சபை கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறது.
சபை ஆண்டவருடைய குடும்பமாக இருக்கிறது. சபை உங்களுடைய கஷ்டத்தில், உங்களுடைய கண்ணீரில், உங்களுடைய நஷ்டத்தில் உங்களோடு சேர்ந்து பங்கு பெறும். ஹல்லேலூயா. உங்களுக்காக செபிக்கும், உங்களுக்கு பின்பாக இருந்து அந்த சபையை உங்களை தாங்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்காக நான் செபிப்பேன், உங்களுடைய கஷ்ட நஷ்டத்தில் நான் பங்கு பெறுவேன், கர்த்தர் என்ன உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையை சபை மாற்றியிருக்கிறது. அப்போஸ்தலர் 12:5 நாம் பார்க்கிற வேளையில் பேதுரு அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான். அப்பொழுது என்ன நடந்தது? சபையார் அனைவரும், ஆமென், ஹல்லேலூயா, சபை மக்கள் அவனுக்காக, சபையார் அனைவரும் அவனுக்காக என்ன செய்கிறாங்களா? ஊக்கத்தோடு, ஆமென், ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள். அவனுடைய சங்கிலிகள் கழன்று கீழே விழுந்தது. என் பிரியமான தேவஜனமே, சபை அநேகருடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. ஆமென். அநேகருடைய வாழ்க்கையை உயர்த்தி இருக்கிறது. அநேகருக்கு வாழ்க்கையவே கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அது இல்லை என்று ஒருவரும் சொல்ல முடியாது. ஆமென். நீங்கள் முன்னாடி இருந்ததுக்கும் சபைக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்த பிற்பாடு உங்களுடைய வாழ்க்கையை மாறியிருக்கா மாறலையா, நீங்களே உங்களுக்கு பதில் சொல்லிக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சபையை குணமாக்குற இடம், சபை சந்தோஷத்தை பெறுகிற இடம், சபை உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற இடம், இந்த சபை உங்களுக்கு ஆறுதல் செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படி செய்கிறாரு? 2வது ஆறுதல், சபையை கொடுத்து சபை மூலமாய் ஆறுதல் செய்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 5:11 ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாக்கும்படியாக செய்யுங்கள். ஹல்லேலூயா. சபை உங்களுடைய துயரத்திலிருந்து உங்களை தேற்றி நல்ல வழியிலே உங்களை நடத்தும். சபை உங்களை வழி நடத்துகிற, தேர்தல் செய்கிற, உங்களை போஷிக்கிற, உங்களை உயர்த்துகிற ஒரு இடம் சபை. ஹல்லேலூயா. 1வது ஆண்டவர் எப்படி ஆறுதல் செய்கிறாரு? வார்த்தையை கொடுத்து, நம்பிக்கை கொடுத்து ஆறுதல் செய்கிறார். 2வது எப்படி ஆறுதல் செய்கிறார்? சபையை கொடுத்து ஆறுதல் செய்கிறார். கடைசியாக 3வது எப்படி ஆறுதல் செய்கிறார்? நம்மை கொண்டு அடுத்தவர்களுடைய துயரங்களை போக்கி அதன் மூலமாய் நமக்கு ஆறுதல் செய்கிறார். அல்லேலூயா. எப்படி ஆறுதல் செய்கிறார்? நம்மை கொண்டு அடுத்தவர்களுடைய துயரங்களை போக்கி அதன் மூலமாய் நமக்கு ஆறுதல் செய்கிறார். கடன் பிரச்சனையில் இருக்கிறவனுக்கு தான் கடனில் இருக்கிறவனுடைய வழி தெரியும். அல்லேலூயா. வியாதியில் வேதனையில் இருக்கிறவன் தான் அடுத்த வியாதியோடு வேதனையோடு இருக்கிறவனுடைய வழி என்னன்னு தெரியும். ஆமீன். உங்களை கொண்டு, உங்களை போல ஒரு வேதனையில் இருக்கிறவனை கர்த்தர் அவனை விடுதலையாக்கும் போதே என் கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 1:4 இந்த வசனத்தை நல்லா கவனமாக நீங்கள் கேளுங்க. 2 கொரிந்தியர் 1:4 தேவனாலே எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. என்ன ஒரு வசனம் பாருங்க. அப்படியே நீங்கள் வீட்டிலே இதை எழுதி வச்சுக்கலாம். அந்த அளவிற்கு அவ்வளவு முத்தான வார்த்தைகள். உங்களை கொண்டு அநேகருடைய உபத்திரவத்திலிருந்து, அநேகருடைய துயரத்திலிருந்து என் கர்த்தர் அவர்களை விடுதலையாக்க போகிறார். அப்படி அவர்களை விடுதலையாக்குற வேளையிலே உங்களுக்கும் விடுதலை நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபின் புஸ்தகத்திலே 42:10 நாம் பார்க்கிற வேளையிலே யோபு அவனுடைய சிநேகிதனுக்காக, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக, அவனுடைய நண்பர்களுக்காக அவன் என்ன செய்தானா? ஜபம் செய்கிறா. அவன் ஆண்டவரிடத்தில் ஜபம் செய்கிறா. அவனுக்கே கஷ்டம், அவனுக்கே வேதனை, அவனுக்கே சொல்ல முடியாத காரியங்கள். ஆமென், ஹல்லேலூயா.
யோபை போல எனக்கு தெரிஞ்சு பாடு உள்ள மனுஷன் யார் இருந்தா அப்படின்றது எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு பாடு, அந்த அளவுக்கு துயரம், சொல்லவே முடியாது. துயரம், பாடு, கஷ்டம், வேதனை அப்படின்னா யோபுன்னு பேர் சொல்லலாம். அந்த அளவுக்கு இருந்தது. ஆனால் அவன் தன்னுடைய நண்பர்களுக்காக, தன்னுடைய சிநேகிதனுக்காக அவன் என்ன செய்கிறானா, வேண்டுதல் செய்தா. அப்படி செய்கிற வேளையில என்ன நடந்தது? கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் அடுத்தவர்களுக்காக ஜெபிச்சான், அடுத்தவர்களுக்கு ஆறுதல் சொன்னான். அப்படி செய்கிற வேளையில அவனுடைய கஷ்டங்கள் மாறினது. எப்படி மாறுச்சா? இரட்டத்தனையாய் மாறுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். உங்களுடைய கஷ்டத்துல, துயரத்துல நம்ம அடுத்தவர்களுக்காய் பிரயாசப்பட வேண்டும். ஆமென். கர்த்தர் உங்களை இந்த மாதத்துல அடுத்தவர்களுடைய துயரத்திலிருந்து, அடுத்தவர்களுடைய வேதனையிலிருந்து அவர்களை விடுதலையாக்க உங்களை அவர் பயன்படுத்த போகிறார். ஆமென். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் இதில் நீங்கள் நல்லா கவனமாக கேட்கணும். உங்களுடைய கஷ்டம், துயரத்தில் உங்களுக்கு ஆறுதல் செய்கிறார், உயர்வை தருகிறார், இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தருகிறார். எல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த துயரத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்க, எப்படி இருக்கிறீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். யோபுக்கு இரட்டத்தனையான நன்மை வந்துச்சு, எல்லாம் கரெக்டு. ஆனால் அவன் எப்படி இருந்தான்? அவன் உண்மையாக இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் கர்த்தரை மகிமைப்படுத்தினான். அவனுடைய துயரத்திலும், அவனுடைய வேதனையிலும், அவனுடைய கஷ்டத்திலும் அவன் கர்த்தர் மேலே கோபம் கொள்ளலை, கர்த்தரை தூஷிக்கலை, கர்த்தரை திட்டலை, கர்த்தரை அவமானப்படுத்தலை. ஆமேன், அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது தான் இரட்டத்தனையான ஆசீர்வாதம், அப்படி இருக்கும்போது தான் ஆறுதல். ஆமேன். நம்மளுடைய கஷ்டத்தில், துயரத்தில் நாம் என்னத்தனமா செய்யணும்? ஆண்டவரே, அப்பா, என்னை பரலோகத்திற்காக இந்த கஷ்டத்தின் மூலமாக என்னை தயார்படுத்துகிறார் போல இருக்கு. என் ஆண்டவர் என்னை, நான் பரலோகத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த கஷ்டத்தில், கஷ்டத்தின் மூலமாய் என்னை தயார்படுத்துகிறார் என்று உங்களுடைய துயரத்திலும், உங்களுடைய வேதனையிலும், உங்களுடைய கஷ்டத்திலும் நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது என் கர்த்தர் உங்களை அவருடைய நன்மையினாலே, அவருடைய கிருபையினாலே, அவருடைய ஆசீர்வாதத்தினாலே, அவருடைய ஆறுதலினாலே உங்களை மூட வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுலின் வாழ்க்கையில நான் பார்க்கிற வேளையிலே, தி கிரேட் மேன் எவர் லிவ்ட் இன் தி ஃபேஸ் ஆஃப் தி எர்த், அதாவது இந்த உலகத்துல அவனை போல ஒரு மனிதன் ஊழியம் செய்த ஆளு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள ஒரு மனிதர் பவுல். ஆமீன். ஆனா அவருடைய வாழ்க்கையில சொல்ல முடியாத கஷ்டங்கள் இருந்தது. அவருடைய வாழ்க்கையில் வேதனை இருந்தது. அவருடைய வாழ்க்கையில் துயரங்கள் இருந்தது. 2 கொரிந்தியர் 12:7-10 வரைக்கும் நான் பார்க்கிற வேளையிலே அவருடைய சரீரத்தில், பவுலினுடைய சரீரத்தில் ஒரு முள் வந்து அவரை குத்தி கொண்டே இருந்துச்சா. ஆண்டவர் இடத்துல சொல்கிற, ஆண்டவரே, அப்பா, இந்த கஷ்டம் என்னால் தாங்க முடியலப்பா. ஆண்டவரே, இந்த கஷ்டத்துலேருந்து எனக்கு ஒரு விடுதலை ஆக்குங்க. ஆண்டவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும். மறுபடியும் ஆண்டவர் இடத்துல 2 முறை ஆண்டவர் இடத்துல கேட்கிறார், ஆண்டவரே, அப்பா, இந்த கஷ்டனால் தாங்க முடியல, இந்த போராட்டனால் முடியல, இந்த வேதனை முடியல, எப்படியாவது இந்த வேதனையை எடுத்து போடுங்க. மறுபடியும் ஆண்டவர் சொல்றார், 2 முறை என் கிருபை உனக்கு போதும். 3வது முறையும் கேட்கிறாரு, அப்பா, எப்படியாவது எனக்கு உதவி செய்யுங்கள, எப்படியாவது இந்த வேதனை கஷ்டமா இருக்கு முடியல. ஆண்டவர் சொல்றார், 3வது முறையும் என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. துயரத்தோடு இருக்கிறான், கஷ்டத்தோடு இருக்கிறாரு, வேதனையோடு இருக்கிறாரு. அவரை எடுத்து லட்சக்கணக்கான ஜனங்களை என் கர்த்தர் இவரை கொண்டு விடுதலையாக்கினார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 19:11-12 நாம் பார்க்கிற வேளையில பவுலின் கையினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தாராம். அல்லேலூயா. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். நல்லா கவனமாக கேளுங்க. இயேசு கிறிஸ்து கூட, அவர் கூட அற்புதங்கள் இந்த அளவிற்கு செய்யலை. எப்படி நான் சொல்லுகிறேன், அவர் பவுல் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டாங்களாம். அல்லேலூயா. வியாதியஸ்தர்கள் மேலே, வியாதியோடு இருக்கிறவங்க மேலே அவர் பவுல் போட்டிருந்த கச்சைகளை, உருமார்களை, அதாவது ட்ரெஸ்ஸு, துணி, கர்சிஃபு, என்னெல்லாம் இருந்துச்சோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வியாதியஸ்தர்கள் மேலே தூக்கி போட்டாங்க.
போட்ட உடனே வியாதி ஓடிச்சு, அசுத்தாவி ஓடிச்சு, நினைத்து பார்க்க முடியாத அற்புதங்கள் நடந்தது. துயரத்தோடு இருக்கிறவனுடைய மனிதனுடைய வாழ்க்கையில வல்லமையை என் தேவனாகிய கர்த்தர் ஊற்றினார். உங்களுடைய வாழ்க்கையிலும் துயரத்தோடு வேதனையோடு கஷ்டத்தோடு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிற வேளையில உங்களுடைய கஷ்டத்திலும் உங்களுடைய துயரத்திலும் கர்த்தரை எதுவும் சொல்லாதபடி அந்த கஷ்டத்திலும் கூட அந்த துயரத்திலும் கூட ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற வேளையில லட்சக்கணக்கான ஜனங்களை கோடிக்கணக்கான ஜனங்களை உங்கள் மூலமாய் அவர்களுக்கு விடுதலை செய்யவார். அவர்களுக்கு விடுதலை ஆகும் போதே உங்களுடைய சிறையிருப்பை மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. 2 கொரிந்தியர் 4 அதிகாரத்திலே வேதம் அழகாய் சொல்லுகிறது. பவுல் சொல்றாரு 16-17 வசனத்திலே, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகல. ஏங்க சோர்ந்து போல? எங்களுடைய கஷ்டம் இருக்கு, ஆனால் நாங்கள் சோர்ந்து போல. நாங்கள் துயரப்படுகிறோம், ஆனாலும் சோர்ந்து போல. நாங்கள் வேதனைக்குள்ளாய் கடந்து வருகிறோம், கண்ணீரின் பாதையின் வழியா வருகிறோம், ஆனாலும் சோர்ந்து போகல. எங்களுடைய புறம்பான மனுஷன் அழிஞ்சு போறா, இந்த கஷ்டத்துல அழிஞ்சு போறா, இந்த வேதனையில அழிஞ்சு போறா, இந்த துயரத்துல அழிஞ்சு போறா, இந்த எல்லா தொல்லையில அழிஞ்சு போறா. வெளியில தாங்க அழியுது, ஆனா உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் புதிதாய் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அபிஷேகம் வந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வல்லமையாய் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் சந்தோஷம் அதிகமாய் கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய விசுவாசம் பெருகி கொண்டு, எங்களுடைய விசுவாசம் பெருகி கொண்டு ஒவ்வொரு நாளும் புதிதாய் கொண்டே இருக்கப்படுகிறது. ஹலேலூயா, ஹலேலூயா. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் எப்படி இருக்குதா? புதிதாய் கொண்டே இருக்கிறது. வெளிய கஷ்டம்தான், வெளிய போராட்டம்தான், வெளிய தொல்லதா, வெளிய அவமானம்தான், எல்லாம் வெளியதான் இருக்கு. ஆனா உள்ள ஒவ்வொரு நாளும் புதிதாக என்னுடைய வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கிறது. என் தேவனாகிய கர்த்தர் என்னை அவருடைய ராஜ்யத்திற்குள்ளாய் நான் வர என்னை தகுதிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஹலேலூயா. மேலும் அடுத்த வசனத்தை பாருங்க. மேலும் காணப்படுகிறவர்கள் அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. காணப்படுகிற இந்த கஷ்டம், காணப்படுகிற இந்த வேதனை, காணப்படுகிற இந்த துயரம், இது மேலே உங்கள் கவனம் போகக்கூடாது. ஆமென். உங்களுடைய கஷ்டத்தின் மேலே உங்கள் கவனம் போகாதீங்க, உங்கள் கவனத்தை செலுத்தாதீங்க. நீங்கள் அதை பார்க்காம, கர்த்தர் என்னை ஒரு காரியத்திற்காக தயார்படுத்தி கொண்டு இருக்கிறார். என் கர்த்தர் இன்னும் அதிகமாய் நான் என்னுடைய விசுவாசத்தை பெருக நினைக்கிறார் போல இருக்கு. பரலோகத்தில் நான் இருக்கணும்னு நினைக்கிறார் போல இருக்கு. இன்னும் காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அப்படி நோக்கி இருந்தா என்ன ஆகுமா? அப்படி நோக்கி இருந்தா அது சீக்கிரத்தில் நீங்கும். இந்த லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. என் பிரியமான தேவஜனமே, என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. உங்களை கொண்டு, உங்களை போல வேதனை உடையவர்களை, உங்களை போல பாடுபடுகிறவர்களை, துயரப்படுகிறவர்களை உங்களை கொண்டு அவர் ரட்சிக்க இந்த மாதத்திலே அவர் செய்ய போகிறார். அங்கே ரட்சிப்பு வந்த உடனே, அங்கே விடுதலை ஆகிறதுக்கு போதே உங்களுக்கு விடுதலை ஆகும். ஹலேலூயா. ஆனால் உங்களுக்கு விடுதலை ஒரு மடங்கு இல்லை, 2 மடங்கு விடுதலை உங்களுக்கு வரும். ஹலேலூயா, ஹலேலூயா. முதலாவது எப்படிங்க அவர் ஆறுதல் செய்கிறாரு? ஃபஸ்ட்டு அவர் வார்த்தையின் மூலமாய் நம்ம அவர் பக்கத்தில் இழுத்து ஒரு நம்பிக்கையை கொடுத்து நமக்கு ஆறுதல் செய்கிறார். 2வது சபையை கொடுத்து உங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். 3வது நம்மை போல பாடு உள்ளவர்களை, நம்மை கொண்டு அவர்களை விடுதலையாக்கி அதன் மூலமாய் நமக்கு ஆறுதல் செய்கிறார். துயரப்படுகிறவர்கள், பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அந்த ஆறுதல் உங்களை உயர்த்தும், அந்த ஆறுதல் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும், அந்த ஆறுதல் இரட்டத்தனையான நன்மையை தரும். கண்களை மூடி
நாம் பரிசுத்த தேவனை நோக்கி பார்க்கலாம். ஹலேலூயா, ஹலேலூயா. என் இயேசுவேமே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஓ நீர் நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. ஓ நீர் வல்லவர், 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 வல்லவர் ஆண்டவரே. எங்களுடைய துயரத்தில், எங்களுடைய வேதனையில், எங்களுடைய கஷ்டத்தில் என் இயேசுவே உம்மை மாத்திரம் நம்பி தாவீதை போல நாங்கள் நெருக்கப்படுகிற வேளையில், நாங்கள் ஒடுக்கப்படுகிற வேளையில் அப்பா ஆண்டவரே எல்லாம் எங்களை சுற்றி இருக்கிற எல்லாம் எங்களை நெருக்கி கொண்டு எங்களை கீழே தள்ளி மிதிக்கணும் என்று நினைக்கிற வேளையில் என் இயேசுவே நீர், நீர் எங்கள் பக்கத்தில் இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. தாவீதை போல உம்மில் நாங்கள் திடப்படுத்திக் கொள்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே உம்மில் நாங்கள் திடப்படுத்திக் கொள்கிறோம் அப்பா. என் இயேசுவை சார்ந்து உம்மை இருக பற்றிக் கொள்கிறோம். என் இயேசுவே உம்மை நாங்கள் இருக பற்றிக் கொள்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே அப்பா நீர் நேசிக்கிறபடியால நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை நேசிக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஆறுதலை தாருங்க, உம்முடைய ஆறுதலை தாருங்க ஆண்டவரே. இந்த மாதத்திலே, இந்த மாதத்திலே தேவ ஆறுதலை நாங்கள் காணும்படும்படியாய், உம்முடைய ஆறுதலை நாங்கள் காணும்படியாய் ஆண்டவரே நீ செய்கிறதற்காக நன்றி. சூழ்நிலை எவ்வளவு வேண்டாலும், எவ்வளவு வேணுமானாலும் கொடியதாக எங்களை சுற்றி இருக்கலாம் ஆண்டவரே, அப்ப அந்த சூழ்நிலைக்குள்ளாய் நீர் கடந்து வருகிறதற்காக நன்றி. அந்த சூழ்நிலைக்குள்ளாய், அந்த வேதனைக்குள்ளாய், அந்த போராட்டத்திற்குள்ளாய், அந்த துயரத்திற்குள்ளாய் என் தேவனே நீர் கடந்து வருகிறீரே. உம்முடைய வார்த்தையின் மூலமா எங்களை பக்கத்துல இழுத்து ஒரு நம்பிக்கையை கொடுத்து ஆறுதல் செய்கிறதற்காக நன்றி. சபை மூலமாய் நீர் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறதற்காக நன்றி அப்பா. எங்களை பயன்படுத்தி பிற மக்களை விடுதலையாக்க போகிறீரே, அதற்காக நன்றி அப்பா, அதற்காக நன்றி ஆண்டவரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. என் இயேசுவே உம்முடைய வார்த்தைக்காக நன்றி அப்பா, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி, உம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி. அதை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம், அதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இந்த மாதம் ஆறுதலின் மாதமாய், இந்த மாதம் இழந்தவைகளை திரும்ப பெறுகிற மாதமாய், இந்த மாதம் உயர்வை தருகிற மாதமாய், இந்த மாதம் தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாய் கடந்து வருகிற மாதமாய் தருகிறதற்காக நன்றி. உம்மையே நேசிக்கிறோம், உம்மையே வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. நீர் உம்முடைய வார்த்தையின் மூலமாய் எங்களோடு பேசுங்க. கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்தமுள்ள தூய்மையுள்ள பராக்கிரமுள்ள நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஜீவனே, என் ராஜனே, என் கர்த்தனே, பாவியான என்னையும் நீ தேடி வந்தீரே. தேவனே என் ஜீவனே, என் ராஜனே, என் கர்த்தனே, பாவியான என்னையும் நீ தேடி வந்தீரே. சிலுவை மரத்திலே நீர் எனக்காய் மரித்தீரே, மூன்றாம் நாளிலே நீர் மரத்திலே நீர் எனக்காய் மரித்தீரே, மூன்றாம் நாளிலே நீர் உயிர் பெறுந்தீரே. ஜெயித்திரே, ஜெயித்திரே, சாவை ஜெயித்திரே, மீட்பிரே, மீட்பிரே, என்னை மீட்பிரே. இயேசுவே, இயேசுவே, உம்மை ஆராதிப்பே. இயேசுவே, இயேசுவே, உம்மை உயிர்த்திருவே.